கடந்த பத்தாண்டுகளாக இந்திய ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி மாநில உரிமைகளை பறித்து இந்தியை நுழைத்து கல்வியை புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே சனாதன கொள்கைகளை திணிக்கின்ற செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மோடியின் ஆட்சியை இனி தொடரக்கூடாது, குறிப்பாக தமிழ்நாட்டிலே அவர்கள் கால் ஊன்றக்கூடாது என்ற நிலைப்பாட்டோடு தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்தியா கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது வாக்களிப்பது என்று தந்தை பெரியார் திராவிட கழகம் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானித்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளில் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக கல்வி, சமூக நீதி, பெண்ணுரிமை என்ற தளத்திலே இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக ஆக்கி பெரிய சமூக புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இயங்குகிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரித்து வாக்களிப்பது என்றும் முடிவெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக இது ஒரு நவீன ஊழல். டிஜிட்டல் இந்தியா என்று அறிவித்தது டிஜிட்டல் ஊழல் என்ற அளவிலே பிஜேபி அதை ஏதோ நியாயமாக நியாயப்படுத்தி ஊழலை ஒழிப்போம் என்று 2000 ரூபாய் தாள்களை ரத்து செய்த போது கருப்பு பணத்தை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். அதே மோடிதான் தற்போது டிஜிட்டல் இந்தியா என்ற பெயரிலே இடி ஐடி ஆயுதங்களை வைத்துக்கொண்டு பெரும் முதலாளிகளை மிரட்டி கருப்பு பணத்தை பிடிப்பதற்கு பதிலாக அந்த கருப்பு பணத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இந்த தேர்தல் பத்திர ஊழல் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. இன்னும் முழுமையாக வர உச்சநீதிமன்றம் அது வெளியில் கொண்டு வர வேண்டும். ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் நேரத்திலே சாதாரண பொதுமக்கள் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்லக்கூடாது என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றார்கள். ஆனால் ஆளுகின்ற பிஜேபி அரசு 6,000 கோடி ரூபாயை எடுத்து செல்கின்றது. இதை தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். கோவை மாவட்டம் தற்போது அமைதியான ஒரு மாவட்டமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலமாக விளங்குகிறது என்பதற்கு உதாரணம் நேற்றைக்கு தேர்தல் கமிஷன் அறிவித்த தேர்தல் அட்டவணையிலே 7 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்தார்கள். அந்த 7 கட்டம் பார்த்தீர்களானால் மற்ற தமிழ்நாடு தவிர்த்த எல்லா மாநிலத்திலும் 2 கட்டங்கள், 3 கட்டங்கள், 4 கட்டங்கள், 5 தொகுதியில் உள்ள மாநிலங்களில் 5 கட்டங்களாக கூட தேர்தல் நடைபெறுகிறது என்று சொன்னால்
அந்த மாவட்டங்களில் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு இல்லை, அமைதி இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. ஆனால் 39 பாண்டிச்சேரியோடு சேர்ந்து 40 தொகுதி உள்ள தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறதுன்னு சொன்னால் எவ்வளவு ஒரு அமைதியாகவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகின்ற மாநிலமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை சீர்குலைப்பதற்காகவே, ஒரு அமைதியை கெடுப்பதற்காகவே காவல்துறையினுடைய ஒரு பரிந்துரையையும் தவிர்த்து அதையும் தாண்டி உயர்நீதிமன்றத்தில் சாதகமாக வைத்து கொண்டு மோடி வீதி உலா வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார். அதற்காக அந்த அவர் செல்லக்கூடிய 2 கிலோமீட்டர் சாலை மட்டும் முடங்காது, அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே காவல்துறை கோவை நகரையே முடக்கி வைப்பார்கள். அவர்கள் முடக்குவதால் மக்கள் அமைதி கெடும், மக்களுடைய அன்றாட வாழ்க்கை, சராசரி வாழ்க்கை, மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படும். பரீட்சை தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் நிம்மதியாக மன உளைச்சல் இல்லாமல் தேர்வு எழுத முடியாது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வாக்கு ஒன்றை மட்டும் வைத்து கொண்டு மோடி, மக்களை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மோடி நாளை தினம் கோவை மாவட்ட மக்களை வஞ்சிப்பதற்கு, மக்கள் நிம்மதியை கெடுப்பதற்கு நாளைக்கு வீதி உலா வருகிறார். வீதி வீதியாக வந்தாலும் சரி, வீடு வீடாக வந்தாலும் சரி, மோடியினுடைய தாமரை கோவையிலே மலராது. நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி 40-40 வெற்றி பெறும். அரசியல வலுவில்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படித்தான் மற்றவர்கள் மீது பழி சுமத்துவார்கள்.